உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வெற்றியின் வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த எல்எஸ்ஜி அதாவது லக்னோ வர்சஸ் ஹைதராபாத் மேட்ச் தாங்க ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக நம்ம உண்மை நினச்சிருந்த ஒரு விஷயம் ஒருவேளை பொய்யா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலோசனை கொடுத்துருப்பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று மேட்சில் எல்எஸ்ஜி அதாவது லக்னோ டாஸ் ஓவன் பண்ணி பேட்டிங் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நேற்று ஓப்பனிங் பேட்ஸ்மேனானா கேஎல் ராகும் குண்டன்டுக்காகவும் கிரீஸுக்கு வந்தாங்க. ஸோ இதில் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா அது எல்லா பாலுமே பின்னி எடுத்துட்டார். இப்படின்னு பேசுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. எதுவும் ப்ரெஷர் மாத்திரை நேற்று போட்டு வந்து விளையாண்ட மாதிரி ஆடிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 33 பால் பிடிச்சி 29 ரன் அடிச்சிருக்காரு. இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது நம்ம நோக்கம் கிடையாது, ஆனால் இவர் இப்படி தான் ஆடிட்டுருக்காரு. இப்படி ஆடினா எப்படி ராகுல் நீங்கள் T20 பெரிய ஒரு பிளேயராக ஆக போகிறீங்க அப்படியான மைண்ட் வாய்ஸ் நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக ஓப்பனிங் ஸ்டார்டர்ஸ் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க. இது நிறைய இப்போ நீங்கள் ரோஹித்தை கூட பார்த்துக்கோங்க, கோலியும் பார்த்துக்கோங்க, இவரையும் பாருங்கள், ரொம்ப ஒரு ஸ்லோ ஸ்டார்டர்ஸாக தான் இருக்காங்க. அதே ஃபார்ம் பேட்ஸ்மேன் எல்லாருமே எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்டர்ஸாக இருக்காங்க. அதாவது குறிப்பாக இந்த இந்தியன் டீமில் விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு 20 பாலுக்கு இவங்களோட விக்கெட்டே தரமாட்டுறாங்க. அதில் 30 ரன் அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் 20 பால் நம்ம நிற்கலாம், கடைசியில் அடிச்சுக்கலாம், கடைசியில் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஒரு ஓப்பனிங்கில் போய் நீங்கள் இந்த வேலையை பார்க்கும்போது அடுத்த வர பிளேயர்ஸ்க்கும் இதே மாதிரியான மைண்ட் செட்டும் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் டீம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ட்ராப் ஆயிடுது. ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் கேஎல் ராகுல் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இவர் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த ஃபைனல் ஒன் டே வேர்ல்டு கப்லேயும் இப்படி தான் ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் ஆடி மேட்சை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ அது விடுங்க பாஸ் இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன்லையாச்சும் இவர் கொஞ்சம் ஒன்று நம்ம அடிச்சுட்டு அவுட் ஆகணும், இல்லாட்டினா ஆட முடியாமல் அவுட் ஆகிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு மட்டை போட்டு டீமோட ஓவரால் ஸ்கோர் குறைச்சிட்டு இருந்தா எதுக்கு நம்ம ஆடணும், அந்த மாதிரி ஒரு கேள்வியே மைண்ட் வாய்ஸாக நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. சொல்லலாம் இன்னொரு சைடு விக்கெட்லாம் போயிட்டுருக்கு, இவர் மட்டும் என்ன பண்ணுவார்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ வர பேட்ஸ்மேன்லாம் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல, 3வது வர பேட்ஸ்மேன் வந்த ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி சிக்ஸ் அடிச்சிடுறாங்க, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் வராங்க அந்த யூத் மைண்ட் செட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தா எப்படிங்க ராகுல் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள நிறைய கேள்விகள் எழுது. இருந்தாலும் அதில் ஒரு கேள்வியே இதை நான் வைக்கிறேன். அடுத்து நம்ம குண்டன் டிகாட், இவர் வழக்கமாக ரெகுலராக டீப் பேக் பாயிண்ட்டில் அழகாக அப்படியே தூக்கி லட்டு மாதிரி கொடுத்துட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாரு. இது இவர் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தோணுதுங்க. இவர் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறாரா இல்லை ஆப்போனன்ட் டீம் இவர் அப்படியே ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்களாங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அதே பால் தான் இவங்களும் போடுறாங்க, இவர் அதே ஷாட்டை தான் திருப்பி ஆடி அங்கேயே அவுட் ஆகிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. கொஞ்சம் மாச்சு நம்மளை இப்படி தான் விக்கெட் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் மாற்றி ஆடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணால் குண்டன் டிகாட் நல்லாயிருக்கும். மற்றபடி நேற்று சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ரன்ஸ் இல்லைங்க இவர்கிட்ட. ஸோ அடுத்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், இவர் எப்போ அடிப்பார் எப்படி அடிப்பார் யாருக்கும் தெரியாது, ஏன் இவருக்கே தெரியாது, அந்த மாதிரி தான் இவர் அடிச்சிட்ருக்காரு. சம்மந்தமே இல்லாத யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் போட்டு பொழந்து எடுத்து நான் யார் தெரியுமா ஸ்டாய்னிஸ் இந்த மாதிரி போய் அடிச்சுட்டு போயிடுறாரு. அதுவும் நேற்று முக்கியமான க்ரூஷியல் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிக்காக இருந்தவங்க கூட 200 மேலே போயிருக்கும், அட்லீஸ்ட் ஒரு டஃப் டார்கெட்னாச்சு பேருக்காச்சும் சொல்லிக்கலாம். ஒரு ஃபைட் பேக்கே கொடுக்காமல் ஸ்டாய்னிஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை கொடுத்துட்டாருந்தான் சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம குருணால் பாண்டியா, இவர் பார்த்தீங்கன்னா 21 பாலில் 24 ரன். அதான் நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த மேட்சும் இந்தியன் டீமில் விளையாண்டு வந்த பேட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10-20 பால் வந்து லக்ஸுரினஸாக எடுத்துக்கிறாங்க. சரி அப்புறம் அடிச்சுக்கலாம் அந்த மாதிரியானாக தான் இவரும் ஆடி இருக்காரு. ஏன்னா நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு கிட்டத்தட்ட 114, 21 பாலுக்கு 24 ரன். கிட்டத்தட்ட அவன் 20 பால் 50 போட்டு அவுட் ஆகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் படுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ அடுத்து நம்ம நிக்கலாஸ் பூரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பான எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். ஏன்னா நேற்று ஆடின இன்னிங்ஸ் அப்படி 26 பாலில் 48 ரன் நடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 154 ஸ்ட்ரைக் ரேட்டு. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்தியன் பேட்ஸ்மேன் நிறைய பேர் அதுலேயும் குறிப்பாக இந்த இந்தியன் டீமில் மேட்சுக்கும் விளையாண்ட பேட்ஸ்மேன் தான் அந்த லக்ஸுரியஸை அதிகமாக எடுத்துக்கிறாங்களோன்னு நம்மளே தோண வைக்கிறது. ஏன்னா கேஎல் ராகுலும் குணால் பாண்டியாவும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறோம். அடுத்த ஆயுஷ் பதானி, இவர் பார்த்தீங்கன்னா 30 பாலில் 55 ரன் நடிச்சிருக்காரு. இவர் சூப்பரான ஒரு நாக தான் ஆடி கொடுத்துருக்காரு இந்த சீசன் ஃபுல்லாமே. இவரும் ஒரு இந்தியன் பிளேயர் தான், என்ன இந்தியன் டீமில் இன்னும் ஆடல, ஆடிருந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் 20 பால் நம்ம கட்டை தான் போடணும், அதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் அடிக்கணும், அந்த ஒரு ட்ரிக்கே இவர் தெரிஞ்சிருப்பார். நல்ல வேலை இன்னும் ஆடாதனால அவருக்கு இன்னும் தெரியல. சரி சீக்கிரம் இவரும் இந்தியன் டீமில் ஆடினார்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருப்பார். இந்தளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்திருக்காது அதை வச்சு சொல்கிறேன், நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது என் நோக்கம் கிடையாது. பட் ஆனால் இவங்க அப்படி தான் ஆடுறாங்களோட்டு நம்மளை தோண வைக்கிறது. ஸோ இவர் அற்புதமான நம்பிக்கைக்குரிய பிளேயராக இருக்கார். சீக்கிரம் இவர் இந்திய டீமில் விளையாண்டா ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. இன்னொன்று, இவரை தூக்கி மிடில் ஆர்டர்லாம் போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர்லாம் கிடையாது இவர்.
இவர் அதிகபட்சம் ஃபோர்த் ரவுண்டுக்கு மேலே இறக்கவே கூடாது. ஏன்னா ஒரு டாப் ஃபோர் இடத்துல ஆடுறது தான் ஒரு கரெக்டான பேட்ஸ்மேனு. ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்னா நல்ல ஒரு பவர் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தால் வேறு லெவலில் ஆடலாம், எப்பேற்பட்ட டார்கெட்டும் சேஸ் பண்ணிடலாம்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். நம்ம துஸ்கு துஸ்குன்னு அடிச்சுட்டு இருந்தால் லோ ஸ்கோரிங் மேட்ச்சு ஆவரேஜ் ஸ்கோரிங் மேட்ச்னா ஓகே, கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்தால் கஷ்டம்தான். ஸோ அடுத்து இந்த எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்லேயே சூப்பராக அட்டகாசமாக அற்புதமாக விரித்தனமாக இப்படி பவுல் பண்ண ஒரே ஆள் நேற்று புவனேஸ்வர் குமார் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 12 ரன்னை கொடுத்து 2 விக்கெட்டு. இவர் போட்ட இன்னிங்ஸால் தான் லக்னோவே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு தாறு மாதிரி தக்காளி சோறு அந்த மாதிரியான பவுலிங்கும் போட்டிருக்காரு. ஸோ அடுத்து இந்த சபாஸ் அகமத், இவருமே ஒரு 2 ஓவர் போட்டு 9 ரன் கொடுத்துருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல, இருந்தாலும் இவர் போட்ட 2 ஓவர் வச்சு எக்கானாமியை பார்க்கும்போது நல்லது ஒரு சூப்பராக தான் போட்டிருக்காரு. ஆனால் விக்கெட் எதுவும் பெருசாக எடுக்கலை. ஸோ அடுத்து நேற்று ரொம்பவே அடி வாங்கினது யாருன்னா நட்டு தான், நம்ம நட்டு தாங்க. இவர் நேற்று 4 ஓவர் போட்டு 50 ரன் கொடுத்துருக்காரு. மனுஷனுக்கு கண்ணு பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பும்ரா கூட செம டஃப் காம்படிஷனில் போயிட்டு இருந்துச்சு. இது ஒரே ஒரு மேட்ச் ரொம்ப அடி வாங்கிட்டாருந்தா தோணுது. ஸோ கூடி சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு கன்பேக் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங், இதில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அபிஷேக் சர்மா, இவர் நேற்று 28 பால் 75 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 267 ஸ்ட்ரைக் ரேட்டு, 150 ப்ளஸ் இருந்தாலே நம்ம சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு சொல்லலாம். இவர் பார்த்திங்கன்னா 250 ப்ளஸ் மேலே ஆடிட்டுருக்காரு. இதை நம்ம சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட்டுந்தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி இன்னிங்ஸை விளையாண்டு கொடுத்துட்ருக்காரு. ரீசெண்டாக இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா கொடூரமான நாங்களாம் ஆடிட்டுருக்காரு. அதுலேயும் நேற்று இவர் அடித்த அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்களாம் யார், எங்களை போய் ஒரு 160 ரன் சேசிங் விடுற அந்த மாதிரி தான் இவர் அடித்த அடியெலாம் இருந்துச்சு. டு பி ஹானஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் இந்தியாவில் லேக் ஆகுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நம்மக்கிட்ட பெருசாக இல்லை. இவர் ஃபியர்லெஸ்ஸாக ஆடிட்டுருக்காரு. இவரை நம்ம பயன்படுத்தி இன்னொன்று, இவர் ஒரு யங்ஸ்டர், 23 இயர்ஸ் தான் ஆகுது. இவர் இண்டியன் டீம் யூஸ் பண்ணால் ஒரு கோலி ஒரு சச்சின் மாதிரி ஒரு 10 வருஷம் ரன் இவர் கண்டிப்பாக கொடுப்பார். இன்னொன்று அதிரடியில் ஒரு பீட்ரிஸ்ட் மாதிரி ஆடிட்டுருக்காரு. சூப்பர்பட்ட பிளேயரை இண்டியன் டீம் ஏன் பயன்படுத்திக்க மாட்டேன்னு தெரியல. ஆனால் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா இவர் எங்கேயோ போயிடுவாருங்க. இந்த சீசன் ஏதோ ஆடிட்டார் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, இவர் ஒரு 3-4 சீசனாகவே எடுத்து பாருங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு யங் பிளேயர் கேப்டன் பிளேயராக வந்தார். அப்போ இருந்துமே இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சூப்பர் அதிரடினாக்கு தான் ஆடிட்டுருக்காரு. ஆனால் இவர்கிட்ட வந்து அந்த 50-100 கன்வர்ஷன் ரேட் கம்மியாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினாலே இவர் ஒரு ஹைலைட்டில் வராமே இருந்தார். இப்போ டிராவிஸோடு சேர்ந்து இவர் 70-80 ஆடும்போது அசால்ட்டாக அந்த ஒரு ஹைலைட்ஸ்க்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்தியன் டீம் T20 கப் ஜெயிக்கணுன்னா அபிஷேக் சர்மா மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நமக்கு தேவை. நம்ம இந்தியன் டீம் அங்கே தாங்க அந்த பவர் பிளேவை ப்ராப்பராக யூஸ் பண்ணாத தான் இங்கே தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. நேற்று மேட்ச்சில் இவங்க பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே கிட்டத்தட்ட 100 ரன் அடிச்சிட்டாங்க. 10th ஓவர்லேயே இந்த 160 டார்கெட்டை சேஸ் பண்ணி எல்லா ஆடியன்ஸும் சீக்கிரம் வீட்டுக்கு போய் நீங்கள் தூங்குப்பா அந்த மாதிரி சீக்கிரமாக மேட்ச்சை பிடிச்சி வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பேட்ஸ்மேன் தான் நமக்கு தேவை. ஸோ அந்தளவுக்கு அபிஷேக் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதனால தான் நானும் இவ்வளோ காட்டு கத்தாக கத்திட்டு இருக்கேன். ஸோ அடுத்து நம்ம டிராவிஸ் ஹெட், இவர் 30 பாலில் 89 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 296 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டுருக்காரு. அப்பா சாமி, ஆஸ்திரேலியன் டீமே மிரண்டு போகிற அளவுக்கு தான் இவர் ஆடிட்டுருக்காரு. இன்னொன்று, ஆஸ்திரேலியன் டீம்லேயே ஒரு நிறைய முக்கியமான ஒரு வேர்ல்டு கப்ஸ்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு சொன்னால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த மேட்ச்லேயும் ஃபைனல்ஸில் ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடந்த ஒன்டே வேர்ல்டு கப்லேயும் ஃபைனல் மேட்ச்சில் 100 போட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை ஆஸ்திரேலியன் டீம் எங்கே வச்சுருக்காங்க? அதே இதே மாதிரி கேபபிலிட்டி இருக்கிற அபிஷேக் சர்மாவை நாம் எங்கே வச்சுருக்கோம்? இந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இடிக்குது. ஸோ இங்கே இருக்கிறவரை நாமளும் இங்கே தூக்கி வச்சுட்டா இவரை மாதிரியே நமக்கும் இவர் நிறைய கப்பு வாங்கி தருவார். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறது தெளிவாக புரியுது. ஸோ ஓவராலாக நேற்று எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 127 ஒரு டார்கெட்டை 9.3 ஓவர்லேயும் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இன்னொன்று, ஆப்போனன்ட் டீம் பவுலர்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியலைங்க. எல்லா ஓவர்ஸையும் போட்டு துவைச்சு எடுத்துட்டாங்க. பாவம் அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் நேற்று மேட்சே இருந்துச்சு. பயங்கரமான ஒரு ஒன் சைட் மேட்ச். லக்னோ பார்த்தீங்கன்னா லிட்ரலாக மேட்ச்சை கிவ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னோம். அந்தளவுக்கு இவங்க அடிச்சடி இருந்துச்சு. இன்னொன்று, கம்மிங் டு த பாயிண்ட், லக்னோ ஆடினதை வச்சு இது ஒரு ஸ்லோ பிச்சு, இது ஒரு அந்த பிச்சு இந்த பிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாலுமே எஸ்ஆர்ஹெச் ஆடினதை வச்சு பார்க்கும்போது பிச்சுங்கிறது ஒரு கேமில் ஒரு 5% தான் மேட்டர் போல் இருக்குது. முழுக்க முழுக்க அவங்களோட ஸ்கில் செட்டு மட்டும்தான் அவங்கள வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. எஸ்ஆர்ஹெச் ஒரு நல்ல உதாரணம். இன்னமேட்டு பிச்சு சரியில்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒன்றே ஒன்று அவங்க சொல்கிறத பார்த்து சிரிச்சிருங்க, போதும், அது போதும். ஏன்னா அந்த மாதிரி தான் ரியாலிட்டி இருக்குது போல இருக்குது. பிச்சுங்கிறது ஒரு 5% ஓகே, கொஞ்சம் ஃபேவர் பண்ணும். அதுக்குன்னு முழுக்க முழுக்க நம்ம பிச்சையே நம்பி இருக்கிறது எந்த விதத்துலையும் சரி வராது. இன்னொன்று, நம்மளோட ஸ்கில் செட்டு வேறு லெவலில் இருக்கும்போது எப்பேற்பட்ட பிச்சாக இருந்தாலும் அதை பிரித்து மெஞ்சிடலாங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.